காலை வணக்கம். என் பெயர் வி சர்வேஷ்குமார். நான் லிட்டில் ஏஞ்சல் ஜாங்கிட்ட மேல்நிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் இன்று பேச வந்திருக்கும் பழப்பு என்னவென்றால் கர்மவீரர் காமராஜர். கர்மவீரர் என்று போட்டப்பட்டவர் காமராஜர் ஜூலை மாதம் 15ஆம் தேதி 1903 பிறந்தார். இவர் பெற்றோர் குமாரசாமி நாடார் மற்றும் சாய்தாய் சிவகாமி அம்மாளாவார். இவர் தாய் சிவகாமி அம்மா மட்டும் இவரை ராசா என்றே அழைத்து வந்தார். இவர் பள்ளிப்பட்ட துவங்கிய சிறிது காலத்திலேயே இவர் தந்தை இருந்து விட்டார். சிவகாம அம்மையார் காமராசரை கடினப்பட்டு வளர்த்தார். தாயின் கஷ்டத்தை உணர்ந்து கொண்ட காமராசர் தனது பள்ளிப்படிப்பை துறந்து விட்டார். தனது மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். மாமாவின் கடையில் வேலை செய்து கொண்டிருந்த போது அன்றாடம் நடக்கும் கஷ்டங்களை பற்றியும் போராட்ட வீரர்களை பற்றியும் செய்தித்தாள்களில் படித்தார். ஆகையால் பல போராட்ட வீரர்களின் மற்றும் தலைவர்களின் உரையாற்றுவதை கேட்ட பின் போராட்ட மனத்தால் 1920 நமது 16ஆம் வயதில் தன்னை காங்கிரஸ் கட்சியில் வைத்துக் கொண்டார். காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த காமராசர் 1984 April 13 முதலமைச்சராக பதவியேற்றார். கண்ணுடையார் என்பவர் கற்றவர் முகத்திரண்டு உன்னுடையார் கல்லாதவர் என்ற குரலுக்கேற்ப ஏழை மாணவர்களின் நலனை மனதில் கொண்டு 1986 8ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி திட்டமும் 1963 11ஆம் வகுப்பு வரை இலவச பாடத்திட்டமும் கொண்டு வந்தார். பள்ளியில் மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பள்ளியில் ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இல்லாமல் பள்ளி சீரடை திட்டத்தையும் கொண்டு வந்தார். காமராசர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாட வேண்டும் என தமிழக அரசு ஆணையிட்டு செயல்பட்டு வருகிறது. சென்னையில் அவர் வாழ்ந்த வீட்டை நினைவு சின்னமாக ஆக்கியுள்ளது. நேர்மை, உண்மை, படிவு, துணிவு ஆகியவை இவரது சிறந்த பண்பாகும். விடுதலை வீரர் திரு சத்யமூர்த்தியின் வாரிசாக விளங்கியவர் காமராசர். அந்நிய துணிய சட்ட எதிர்ப்பு மறுப்பு அவர் பயணம் கொண்ட காரை காங்கிரஸ் அலுவலகம் எடுத்துக் கொண்டது. அவர் உடலை நெருப்பெடுத்துக் கொண்டது. அவர் மகத்தான்